ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நன்றி சமையல். இன்றைக்கி நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸை வச்சு கேக்கு சிம்பிளாக குயிக்காக பார்த்துடலாமா? என்னென்ன தேவையான பொருட்கள்னு ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துருவோம். பாதாம், முந்திரி, திராட்சை, செரி ஃப்ரூட்ஸ், டூட்டி ஃப்ரூட்டியில் மூணு கலர்ஸ் எடுத்துக்கோங்க. பிஸ்தா கொஞ்சம் எடுத்துக்கலாம். சர்க்கரை 200 கிராம் எடுத்துக்கலாம். மைதா 200 கிராம். பால் 100 எம்எல். அடுத்தது சர்க்கரையை நாம் பொடி பண்ணி தனியாக வச்சுக்கலாம். இப்போ வந்து பேக்கிங் சோடா 1 ஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன், அந்த ரேஷியோவில் எடுத்துக்கலாம். 100 எம்எல் கோகோனட் ஆயில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எது விருப்பமோ அதை எடுத்துக்கோங்க. 2 முட்டை. இப்போ சர்க்கரை பொடி பண்ணியிருக்கு, அதோட 2 முட்டை வித்து நம்ம எடுத்து வச்ச கோகோனட் ஆயிலையும் கலந்துடலாம். பிஞ்ச் அமௌண்ட்டு சால்ட்டு, நல்லா க்ரீமி பதத்துக்கு மிக்சியில் அடித்து எடுத்துடலாம். இப்போ நம்ம சளிச்சு வச்ச மைதா வித்து பேக்கிங் சோடா பவுடரோட நம்ம அரைச்சதையும் சேர்த்துடலாம். அடுத்தது இதோட பால் 100 எம்எல் எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதையும் ஒன் பை ஒன்னாக கொஞ்சமாக கலந்துடலாம். கொஞ்சம் வெனிலா எசன்ஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அடுத்தது நாம் எடுத்து வச்ச ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னாக இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கலாம். அடுத்தது பாத்திரம், நம்ம கேக் எதில் ரெடி பண்ணணுமோ அதுக்கு பாத்திரத்தில் பட்டரோ நெய்யோ இல்லை ஆயிலோ அப்ளை பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ நான் நெய் அப்ளை பண்ணியிருக்கேன். அந்த பாத்திரத்தில் நாம் கேக் பேட்டரை கலந்து மோல்டிங் தட்டிடலாம், எதுவும் உள்ள ஏர் பபிள்ஸ் இல்லாமல். இப்போ நம்ம குக்கரில் வச்சிடலாம். குக்கர் ஆல்ரெடி 10 மினிட்ஸ் ஏற்கனவே ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ லெட்டு போட்டு மூடிடலாம். வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு, நாம் இப்போ திறந்து பார்க்கலாம். வாவ், எப்படி ஒரு எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு பாருங்கள். கேக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு, வெந்துருச்சு, டெஸ்ட் பண்ணியாச்சு. எக்ஸாக்டாக 40 மினிட்ஸில் ரெடி ஆகிடுச்சு நமக்கு. இப்போ நம்ம பீசஸ் போட்டு சாப்பிட வேண்டியதுதான். அப்படி ஒரு எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு, ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ ஒரு நம்ம அவனில் பண்ண மாதிரியே வந்திருக்கு. இப்போ நம்ம பீசஸ் போடலாம். இந்த பீசஸ் யார் போடுறதுன்னு இங்கே ஒரு போட்டியே நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படியே அந்த கேக் அவ்வளோ சாஃப்டாக இருக்கிறதுனால அதை கட் பண்ணுறதுக்கு மனசே வரலை. இருந்தாலும் கட் பண்ணால் தானுங்களே சாப்பிட முடியும். அப்புறம் உங்களுக்கும் காட்டணும் இல்லைங்களா கட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். அப்படியே கத்தி வச்சா சாஃப்டாக உள்ளே போயிட்டே இருக்குது. அப்படி ஒரு எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு. சேம் இதே ரேஷியோலேயே பண்ணுங்க, மிஸ் ஆகாமல் கரெக்டாக வரும். உங்களுக்கு ஆயில் வந்து கோகோனட் ஆயில் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு பட்டரோ நெய் இல்லை ரீஃபைண்ட் ஆயில் உங்களுக்கு என்ன லைக் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். சுகர் வந்து இதுக்கு மைதா 200 கிராம்னா சர்க்கரை 200 கிராமாக இருக்குது. உங்களுக்கு ஸ்வீட்னஸ் குறைச்சி வேணும் அப்படின்னா வேணால் சர்க்கரையோட அளவை வேணால் குறைச்சிக்கோங்க, அவ்வளோதான். மற்றபடி சேம் இதே ரேஷியோவில் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு மிஸ் ஆகாமல் பர்ஃபெக்டாக கிடைக்கும் பாருங்கள். அப்படியே நம்ம கடையில் வாங்குகிற அதே மெத்தட்லேயே இருக்குது பாருங்கள். கொஞ்சம் கூட நம்ம வீட்டில் செஞ்சோங்கிற அந்த இது இல்லாமல் வந்திருக்கு. அவனில் வச்ச மாதிரியே ஒரு நல்ல குட் ரிசல்ட் கிடச்சிருக்கு. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். மீண்டும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்ஸ் எனக்கு மறக்காமல் அனுப்புங்க. தேங்க்யூ. கவனித்தீர்களா? கவனித்தோம் கவனித்தோம். எப்படி சமைக்கணும்? லவ்வோட சமைக்கணும், லவ்வோட சமைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். Thank you for watching this video.